வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வேதிக் மேக்ஸில் ரொம்ப எளிமையாக பெருக்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பூஜ்ஜியத்தை அடிப்படையாக வச்சு அந்த பெருக்கலை நம்ம பண்ண போகிறோம். ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னா 10 தெரியும், 2 பூஜ்ஜியம்னா 100, 3 பூஜ்ஜியம்னா 1000. அதை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சின்ன எக்ஸாம்பிள், 7 பெருக்கள் 8, அப்போது 10 அருகாமையில் உள்ளது. இப்போ 7 பார்த்தீங்கன்னா -3, 8 -2, ஏன்னா 10 விட குறைவாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 7 -2 = 5, இல்லாட்டி 8 -3 போட்டிங்கன்னா நமக்கு 5 தான் வரும். இது வந்து 10 அருகாமையில் இருக்கிறதுனால ஒரு சைக்கிள் போட்டுக்கிறோம். அடுத்து இந்த 2 3 பெருக்கிறோம், 6. அதோட சயின்ஸ் பார்த்தீங்கன்னா -(-)-(+), ஸோ 6 போட்டிங்கன்னா 56. ஸோ மிக எளிமையாக இதை நம்ம போட்டுற முடியும். இது வாய்ப்பாலே போட்டலாம் நீங்கள் கேட்கலாம், பட் 3 ஸ்தானம் 2 ஸ்தானம் 4 ஸ்தானம் வரும்போது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இருக்கும். இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 10 விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். 13 × 15, இப்போ 13 10 விட 3 அதிகம் +3, 15 5 அதிகம் +5. அப்போ 13 × 5 = 18, 15 கூட்டல் 18 தான், 10 அடிப்படை. ஸோ ஒரு சைப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ 3 × 5 = 15, +(+)+, ஸோ 15 கூட்டினீங்கன்னா 195 வரும். ஸோ இதே போல் 2 ஸ்தானம் 3 ஸ்தானம் 4 ஸ்தானம் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். போட்டித் தேர்வின் போது ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை சம் பண்ண முடியும். இப்போ 1 அதிகமாக 1 குறைவாக இருந்தால் எப்படின்னு பார்ப்போம். 13 × 9, ஸோ 13 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 விட 3 அதிகம், ஸோ +3 போடுறோம். 9 10 விட 1 குறைவு, ஸோ -1 போடுறோம். அடுத்தது நீங்கள் 9 × 3 இல்லை 13 - 2 ஒரே ஆன்சர் தான் வரும், 12. பேஸ் 10, ஸோ ஒரு சைபர் ஆட் பண்ணுறோம். 3 × 1 = 3, -(+)-, ஸோ மைனஸ் போட்டிங்கன்னா 3 = 117 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ரொம்ப சுலபமாக நீங்கள் 10 அடிப்படையை வச்சு போட முடியும். இதே அடிப்படையை வச்சு 100 × 1000 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பின்வரும் வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து 2 ஸ்தானம், அதாவது 100 அடிப்படையை கொண்டது, 100 விட அதிகமானது, 100 விட குறைவானது. அங்கே 10 எப்படி பயன்படுத்தணுமோ அதே போல தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறோம். 92 × 96, ஸோ 92 அப்படிங்கிறது 100 விட 8 கம்மி -8, 96 4 கம்மி -4. அடுத்தது 96 - 8 இல்லை 92 - 4, ரெண்டு படங்களும் ஒரே ஆன்சர் வரும், 88. இது 100 அடிப்படையாக கொண்டது, அதனால 2 சைக்கிள் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 8 × 4 - 8 - -8 - +, 8 × 4 = 32. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 8832. ஸோ ரொம்ப சுலபமாக இந்த விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தபடியாக 94 × 105 அப்படிங்கிற சம் பார்க்க போகிறோம். 94 பார்த்தீங்கன்னா -6, 105 + 5, ஏன் அதிகமாக இருக்கிறது ப்ளஸ்ஸும் குறைவாக இருக்கிற மைனஸும் போடுறோம். அடுத்தது 105 - 6 அப்படிங்கும்போது 99 வரும். இது பேஸ் 100 அப்படிங்கிறனால 2 சைபர் ஆட் பண்ணிக்கிறோம். 6 × 5 = 30, +(-)-, இது ரெண்டு செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா இதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ 9870 அப்படிங்கிறது தான் அதோட சரியான விடை. இவ்வளோ பெரிய நம்பரை நம்ம பெருக்காமலே 2 செகண்ட்குள்ளேயே இதோட ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இதே போல் 1000 பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடு தான். 992 - -8, 96 - 4, ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும், 988. 1000 அப்படிங்கிறனால 3 சைபர் ஆட் பண்ணிக்கிறோம். 8 × 4 = 32, -(-)+, ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப குறைவான நேரத்துலேயே இதோட சரியான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது
ஆறு தசம எண் கூடிய நம்பரை கூட ரொம்ப சுலபமாக நீ கண்டுபிடிச்சிட முடியும். இதே போல் ஒன்று ஆயிரத்தோட அதிகமாகவும் ஒன்று ஆயிரத்தோட குறைவாகவும் இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிள் தான், ஒரு இடத்துல மைனஸும் ஒரு இடத்துல ப்ளஸ்ஸும் வரும். ஸோ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் டூ 1002, இது 1000 அப்படிங்கிறதுனால மூணு சைபர் ஆட் பண்ணிக்கிறோம். 4 × 2 8, ப்ளஸ் × மைனஸ் மைனஸ். ஸோ இது அதுலேருந்து கழித்தோம்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட விடை வந்து 7 டிஜிட்டில் இருக்குது, ஆனால் நம்ம 2 செகண்ட்குள்ளேயே அதோடய ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி பல கணக்குகளை வர வீடியோவில் பார்க்க போகிறோம். சில கணக்குகள் இப்போ நான் கொடுக்குறேன், இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. இதோட ஆன்சர் அப்படிங்கிறத விட இது எவ்வளோ டைம், குறிப்பிட்ட குறைவான டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட டைமிங்கோட உங்களோட ஆன்சரையும் கீழே இருக்கிற கமெண்ட் பட்டனில் போஸ்ட் பண்ணுங்கள். நாலே நாலு கணக்கு தான், குறைந்தபட்சம் 10 நிமிடத்துக்குள்ளேயே எல்லாத்துக்குமே ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.